நடக்க முன்னாடி ஒன்றை சொல்லுவது தான் முன்னறிவிப்பு என்பது. இப்ப ஏதாவது ஒரு பூமி குலுக்க வருதுன்னு வைங்க, பூமி அதிர்வு வரப்போது, நடக்க முன்னாடி ஒருவர் சொல்லுகிறார். எதுக்கு சொல்லணும்? அவருடைய திறமையை காட்டு சொல்லுவார். நான் சொல்றேன் பாத்தீங்களா, மழை பெய்யும் பாரு அப்படின்றாரு. எதுக்கு சொல்லுவார் என்று கேட்டா, அதான் பேய போது முன்னாடி சொல்லி என்ன அர்த்தம்? ஏதோ பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது சொன்னா பரவாயில்லை. அதிகமானவர்கள் ஏதாவது ஒன்று அப்படி சொன்னால் போய் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த சொல்வதற்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு தேடி பார்த்தால், அதாவது என் டேலண்ட்டை பார், என் திறமையை பார், நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா என்று காட்டுவதற்கு தான் அவர்கள் என்ன செய்வார்கள், நடப்பதற்கு முன்னாடி சில விடயங்களை சொல்லுவார்கள். அப்படி சொல்லி சரியாக சொன்னவர்கள் இல்லை, அது என்னுடைய தலைப்பும் இல்லை. ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னது பெருமானுடைய திறமையை காட்டுவதற்கா? இல்லை. அப்ப எதுக்கு சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் தொழுகையே சொன்னாங்க, நம்ம தொழுது நன்மை அறியலாம். ரசூலுல்லாஹ் நோன்பு பிடிக்க சொன்னார்கள், இப்படித்தான் பிடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்படி பிடித்தால் இவ்வளவு நன்மைண்டாங்க, அது சரி. ஹஜ் செய்யங்கண்டாங்க, இந்த நன்மை அறிவிச்சாங்க. நடக்க போறதை பத்தி சொன்ன, அது கேட்டா நன்மையா? இவ்வளவு நன்மைண்டாங்களா? பெருமான செல்லாலை சுபஹானல்லாஹ் சொல்லுங்கண்டாங்க. சுபஹானல்லாஹ் வபிஹம்திஹி சொன்ன என்ன நன்மைண்டாங்க? நான் ஒரு முன்னறிவிப்பு செய்ய போகிறேன், இதையெல்லாம் கேட்டு கொண்டிருந்தால் இவ்வளவு நன்மை அப்படி சொன்னாங்களா? இல்ல. அப்ப எதுக்கு ரசூல் செல்லாலை சில முன்னறிவிப்பு செய்தாங்கண்டா? பொதுவாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுவத்தாலா நபிமார்களை உண்மையான இறை தூதர்கள் தான் என்று மக்கள் நம்புவதற்காக சான்றுகளை அல்லாஹ் கொடுப்பான். எல்லா நபிமார்களும் சான்றுகளோடு வருவார்கள், வெறும் கை வீசின கையாக வரமாட்டார்கள். நான் நபிதான் பாருங்க என்று சான்று கொண்டாரணும். உங்க ஊர்லயே ஒரு ஆள் வந்துட்டாரு வைத்தியர் என்று சொல்றாங்க, அவருக்கு நீங்க சான்று கேட்பீங்க, எம்பிபிஎஸ்ஆ இங்க போர்டில் போட்டிருக்கிறாங்களா, எங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாப்பீங்க. எல்லாத்துக்கும் சான்று தேவைப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நபிதான் என்று சொல்கிறார். அவர்கிட்ட எதுவுமே நபி என்று சொன்ன நேரத்தில் ஸ்கூல் போயில்லை, எழுத படிக்க தெரியாது. உங்க ஹிதாயத் நகரில் உள்ளவர்கள் ஹிதாயத் நகர் பாடசாலைக்கு போறாங்க, அவங்களுக்கு ஆனா எழுத தெரியுது, அம்மாண்டு எழுத்துக்கூட்டி வாசிக்க தெரியுது, புத்தகத்தில் வாசிக்க தெரியுது. இதே சபையில் ஒரு எழுத தெரியாத ஒருவர் வந்து உங்களுக்கு முன்னாடி, வாசிக்க தெரியாதவர், சாதாரண ஸ்கூலை போகாதவர், உங்களுக்கு முன்னாடி உரை நிகழ்த்த ஆரம்பித்தா நீங்க கேட்பீங்களா? அவரை உங்கள் பள்ளிவாசல் தலைவராக நீங்கள் நியமிப்பீர்களா? என்ன உங்க மனசு இடம் கொடுக்காது. நான் எதுக்கு சொல்றேன்னா, உங்க அவர்த்து பொருளாதாரம் இல்லை, எதுவுமே இல்லை, அவர் படிக்கவும் இல்லை, அவர் பாடசாலை போகவும் இல்லை, அவர் தாயும் இல்லை தகப்பனும் இல்லை, அனாதையாக பார்க்கிற ஒருவர் அவரை நீங்கள் பள்ளிவாசல் தலைவராக ஏற்றுக்கொண்டு பெரும் பெரும் பணக்காரர்லாம் அவர் பின்னாடி கை கட்டி நிற்பீங்களா? நீங்க சொல்லுங்க தலைவரே, உங்களுக்கு எழுத தெரியாத பரவாயில்ல சொல்லுங்க, உங்களுக்கு படிக்க தெரியாத சொல்லுங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், மினிஸ்டர்மார்கள், மந்திரிமார்கள் எல்லாம் அவர் பின்னாடி கை கட்டி நிற்பார்களா? அப்படி நிக்கணுமாக இருந்தால் அவரிடம் அதையெல்லாம் தாண்டிய ஒரு சக்தி இருக்கணும். அந்த சக்திக்கு மயங்கினாதான் ஊர்ல உள்ள பணக்காரனும் போகாதான், பேர் எழுத தெரியாதான், அவர் தான் தலைவரை ஏற்றுக்கொள்ளணும் என்று வருவதற்கு அவரிடம் ஏதாவது ஒரு அதிசயம் இருக்கணும், ஒரு சான்று இருக்கணும். இல்லைன்னா அவர் பின்னாடி மக்கள் போக மாட்டார்கள். ஒரு ஆளுக்கு எல்லா திறமையும் இருந்து அவரை தலைவராக்குறீங்கன்னா சின்ன விஷயம். ஓ எவ்வளவு படிச்சிருக்கிறீங்க, சரி எவ்வளவு பொருளாதாரம் இருக்குது, படிப்பெல்லாம் ரெண்டாவது, பெரிய ஆளா நீங்க, பெரிய ஆஜியாரா, ஊர்ல பெரியவரா நீங்க, வாங்க நீங்க தான் மந்திரி செக்ரட்டரியா, நீங்க பள்ளிவாசல் தலைவரா இருக்கு சொல்லிட்டு போயிருவீங்க. நான் சாதாரண பள்ளிவாசலுக்கு பேசுறேன், இந்த ஒட்டுமொத்த இந்த உம்மத்துக்கு, இந்த அத்தனை மனிதர்களுக்கும் நாங்கள் எந்த வெக்கமும் இல்லாமல், கூச்சமும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறோம். உம்மி, என்னுடைய தலைவருக்கு எழுத தெரியாது, அவருக்கு வாசிக்க தெரியாது, அவருக்கு படிக்க தெரியாது, சொந்தமா அவர் பெயரை கூட அவரால் தனியாக எழுத முடியாது, ஆனால்
எங்கள் உயிரை விட அவர் மேலானவர். அந்நபி அவுலாபில் மூமினன் மின் அன்புசியும், மூமின்களுக்கு தன்னுடைய நபி உயிரை விட மேலானவர்கள் என்று இன்றைக்கும் நேசிக்கிறோமே. நபியை பத்தி ஏதாவது ஒன்று சொன்னால் 1400 ஆண்டுகள் ஆச்சு. ரசூலுல்லாஹ் மரணித்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் ரசூலுல்லாஹ் கொண்டு வைக்க என்ன ஆயிரும், துடிச்சு போயிரும். அவ்வளவு ஒரு பாசம், அவ்வளவு ஒரு நேசம் இவர் மீது வந்தால் எதனால வந்துச்சு? எங்களை மாதிரி ரெண்டு கண்ணு தானே அவருக்கு, ரெண்டு கைகள் தானே, ரெண்டு கால் இருக்கு தானே, எல்லாம் எங்களை மாதிரி தானே. அவர் கூட சொன்னாரு, நான் உங்களை மாதிரி இன்னமா, அதாவது என்ன சொன்னார், பஷரும் மிஸ்லுக்கும் உங்களை மாதிரி நானும் ஒரு மனிதர், யூஹாயிலேயே எனக்கு வகை அறிவிக்கப்படுது, அதான் வித்தியாசம், மற்றபடி நாங்கள் உங்களை மாறி அப்படின்ட்டாங்க ரசூலுல்லாஹ். அவர் ஸ்பெஷலான ஜாப் எல்லாம் பண்ணல, ஆகாயத்தில் நீந்தல, ஏதோ போய் கட்டி கட்டியா தங்கத்தை கொண்டு வந்து வரல, பாலைவனத்தை அப்படியே ஒரு கடலா மாத்தல, இல்ல மரங்கள் நிறைந்த காடா மாத்தல, என்ன ஆச்சு? சாதாரண ஒரு மேனி ஒரு துண்டை போட்டு, ஒரு சாதாரண ஒரு துண்டை கொடுத்துட்டு, நோமலா இருந்துட்டு, தான் நபி என்று அவர் சொல்லுகிற நேரம் அவரோட பின்னாடி வந்தவர்கள் ஏதாவது ஒரு நோக்கத்துக்கு வரணும். இன்னைக்கு நீங்க இஜ்தமாக்கு வந்திருக்கீங்க, எல்லாரும் அந்த நோக்கத்துல தான் வந்திருப்பீங்களா? இல்ல, நாங்க ஆரம்பத்துல நீ அதாவது படிக்க போனோம், படிக்கிற நேரத்துல நல்ல நோக்கத்திலையும் போனோம், ஃபல்கூடா குடிக்கிறதுக்கும் போனோம், அது உண்மை. ஒரு நல்ல காய் போடுவாங்க ஃபல்கூடா, வல்லாகி அந்த ஃபல்கூடாவுக்காக போன வகுப்பு எங்களை அப்படியே மாற்றி விட்டது. நாங்கள் தொடராக ஃபல்கூடாவை மறந்து விட்டோம். இஸ்லாத்தின் ரசனையை நாங்கள் எடுத்தோம், அதை சுவைக்க ஆரம்பித்தோம், ஆனா போனது ஃபல்கூடா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, ஆடுகள் எல்லாம் பண்ண பண்ணே ரசூலுல்லாஹ் கொடுக்கறாங்க, எடுத்துட்டு போபா. சொல்லிப்பட்ட ரசூல் என்ன சொல்றார்கள், இவர்கள் பொருளாதாரத்துக்காக வந்தார்கள், ஆனால் இஸ்லாம் தன்னுடைய கவர்ச்சியால் அவர்களை கவர்ந்து கொண்டது. வந்தது சல்லிக்குதான், பிறகு இஸ்லாம் அவர்களை கவர்ந்து விட்டது, வந்தது ஆரம்பம் அதுக்கு. அதனால் இந்த சபையில எந்த எந்த நோக்கத்தில், எல்லா நோக்கத்திலும் மக்கள் இருப்பீங்க, எல்லாருமே பயான் கேட்கணும்னு வரமாட்டீங்க, என்ன செய்யறாங்கன்னு தெரியல, சாப்பாடு கொடுக்கறாங்கன்னு தெரியாதுங்க, சாப்பாடு கேண்டு கொடுத்திருந்தால் அதுக்கு ஒரு டீம் வரும், இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி வருவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி போனவர்கள் என்ன லாபத்துக்கு வந்தாங்க? மினிஸ்டர் வந்தாருன்னு வைங்க, ஜனாதிபதி வந்தாருன்னு வைங்க, பின்னாடி கையை கட்டி போவாங்க, ஜனாதிபதி ஏன் ஏதாவது கிடைக்குமே, அவரோடு இருந்தால் பெருமையே, அவர்கிட்ட இருந்தா எங்களுக்கு தொழில் கிடைக்குமே. பெருமானவரோடு போனா உள்ள தொழில் இல்லாம போகும், அதான் நிலைமை. நான் தான் ரசூலுல்லாஹ் பின்னாடி நிக்கிறேன்டா, சரமாரியா போட்டு தவ தவன் அடிச்சு போட்டுருவான், அந்த அளவுக்கு பிரச்சனை. முன்னாடி வந்து சொல்ல இயலாது. அபூதல் கிஃபாரி ரதியல்லாஹு சொல்றாங்க, என்ன சொல்றாங்க தெரியுமா, நான் வந்தேன் ஒரு மாசம் புகாரியை புரட்டி பாருங்க, பேரை சொன்னாடி அதனால சத்தமில்லாம இருந்து ரசூலுல்லாஹ் வர காட்டியும், யாரு ரகசியமா கேக்குறேன், ரசூலுல்லாஹ் வந்து பேசுறாங்க, இஸ்லாத்துக்கு வர்றாரு, எவ்வளவு காலம் ஹரத்துல வந்து குந்தி இருக்கிறாரு, ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, புகாரி எவ்வளவு காலம்பா, ஒரு மாசம் யார் ரசூலுல்லாஹ், உங்களை தான் வெயிட் பண்றேன், ஷஹாதத்தை சொல்லுவதற்கு பெரியவர்களே, ஒரு மாதமாக ஹரத்துல நிக்கிறார். பெருமானார் பேசுறார் அவரோடு, என்னப்பா சாப்பிட்டீங்க, என்ன சாப்பிட்டீங்க, ஜம்சம் தான் யார சொல்லா, இதான் தூக்குற பாருங்க, யார சொல்லலா, என் வயிற்றுல மடிப்பு இல்லை, என்ன அர்த்தம், வயிறு சுருங்கி போகல, அப்படி சாப்பாடு. ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, ஜம்சம் சிறப்பான உணவண்டார்கள், அது சிறப்பான உணவண்டார்கள். நான் கேட்கிறேன் பெரியவர்களே, அவர் பேரை சொல்லி அவர் பின்னாடி தைரியமா கூட போகிறார். அப்படி உள்ள ஒருவருக்கு அவர் படிக்கவும் இல்லை, எழுதவும் தெரியாது. உங்க ஊர்ல நான் கேக்குறேன், நீங்க எங்க தலைவர் ரசூலுல்லாஹ் பத்தி யோசிக்காதீங்க, உங்க ஊர்ல ஒரு ஆளை நீங்க பள்ளிவாசல் தலைவர் ஆக்குவீங்களா, வேற ஒண்ணும் வேணாம், அவருக்கு நீங்கள் தலைமை பொறுப்பை கொடுப்பீர்களா, எல்லாரும் அவரை கண்டா அடிப்பார்கள் உதைப்பாருண்டா, அவர் பின்னாடி நீங்க போவீங்களா, அப்படியும் தைரியம் வாய்ந்த உமர் பின் கத்தாப் சொன்னார், உமர் இஸ்லாத்தை தழுவி விட்டார், அடிக்கிறவன் அடிப்பா, அடிக்கிறவன் அடி, யாரும் கை வைக்கல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் பின்னாடி போனால் அடி வரும்.